ஹாய் ஹலோ அண்ட் வணக்கம். நான் சுதர்ஷன். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பேங்க் நிஃப்டி நிஃப்டி அனாலிசிஸ் அலாங் வித் ஸ்விங் ஸ்டாக்ஸ். ஓகே, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து ஸ்விங் ஸ்டாக். அதில் ஐசிஐசி பேங்க் அப்படின்றது நம்மளோட ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டாக்காக எடுத்திருக்கோம். எஸ் இது வந்து ஒரு நிஃப்டி ஃபிஃப்டி பேஸ் பண்ண ஸ்டாக் தான். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா தெரியும், டே டைம் ஃப்ரேமில் ஒரு நல்ல டவுன் ட்ரெண்டில் இருக்குது அண்ட் இப்போ தான் வந்து ரிவர்சல் ஆகுது. அண்ட் இங்கேருந்து வந்து ஒரு 4-5% வந்து நல்லா அப்ட்ரெண்ட் போகிறதுக்கு வந்து ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகே, ஸோ அதனால் நம்ம ஐசிஐசி பேங்க் வந்து ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்விங் ஸ்டாக்காக எடுத்திருக்கோம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இர்கான் இன்டர்நேஷனல். ஸோ இந்த ஸ்டாக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கன்சாலிடேஷன் பிரேக் பண்ணிவிட்டு ஒரு ஃப்ளாக் பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணிவிட்டு நல்லா அப்ட்ரெண்டில் போயிட்டுருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கும் வந்து வெரி மச் சூட்டபிள் ஃபார் ஸ்விங் ட்ரேடிங். இது ரெண்டுமே நம்மளோட ஸ்கேனர்லையும் வந்திருக்கு. ஸோ தீஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் பிக்ஸ் ஃபார் நெக்ஸ்ட் வீக். ஓகே, ஸ்விங் ஸ்டாக்கை அதை நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம்னு சொல்ல வரேன். ஸோ அதே மாதிரி இப்போ நம்ம வந்து எப்பவும் போல் பேங்க் நிஃப்டி நிஃப்டி பார்க்க போகிறோம். ஸோ பேங்க் நிஃப்டி நிஃப்டி வந்து எஸ்பெஷியலி பேங்க் நிஃப்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ நம்ம எப்போவுமே அனாலிசிஸ் பண்ணுற டைம் ஃப்ரேம் 30 minutes டைம் ஃப்ரேம். ஸோ இப்போ நம்ம 4 இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ் இருக்கு, மார்க் பண்ணியிருக்கோம், அதையும் வந்து பாருங்கள். அண்ட் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நடுவில் இருக்குது. அண்ட் இங்கேருந்து சப்போஸ் ப்ரைஸ் வந்து ஃபால் ஆகுது அப்படின்னா 42,000 ரிவர்ஸ் ஆக பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம். அண்ட் அதையும் பிரேக் பண்ணிடுச்சுன்னா இன்னும் ஃபர்தராக ஃபால் இருக்கும். இதெல்லாம் தான் வந்து டவுன் சைடில் இருக்க இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் ரீஜன். இது ரெண்டுத்தையும் நீங்கள் மார்க் பண்ணிக்கணும் உங்களோட சார்ட்டில். அண்ட் சிமிலர்லி அப்சைடில் இருக்க ரெசிஸ்டன்ஸ் ரீஜன், இது ரெண்டுத்தையும் நீங்கள் மார்க் பண்ணிக்கிட்டு அங்கே ரிவர்சல்ஸ் நடந்தாலும் சரி, இல்லை 30 minutes டைம் ஃப்ரேமில் பிரேக் அவுட்ஸ் நடந்தாலும் சரி, அதை நீங்கள் வந்து ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ மேக் ஷுர் தட் இந்த எல்லாமே ஒரு ஜோன்ஸ். ஸோ கரெக்டாக அந்த பாயிண்ட்லேருந்து ரிவர்ஸ் ஆகணும்னு நினைக்கக்கூடாது, பட் அந்த ரீஜன் வந்து இம்பார்ட்டன்ட்னு சொல்லுவார். ஓகே, ஒரு 30-40 points ஒரு 50 points சேர்த்தது தான் ரீஜன். ஸோ அந்த ரீஜனை வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அண்ட் சிமிலர்லி நிஃப்டி நிஃப்டியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 3 important லெவல்ஸ் வச்சுருக்கோம். 18,000 அப்படின்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், நியர்பை ரெசிஸ்டன்ஸ். அதை பிரேக் பண்ணிடுச்சுன்னா 1800 இருக்குது அண்ட் சப்போர்ட் வந்து 17,800. சப்போஸ் சப்போர்ட்டில் வந்து ரிவர்ஸ் ஆகுதுன்னா அது ரொம்ப பெருசாக மேலே போகும். ஓவராலாக இந்த வாரம் வந்து ஒரு அப்ட்ரெண்டில் இருக்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அண்ட் ஃபைனலி க்ரூட் ஆயில் அனாலிசிஸ் பார்ப்போம். ஸோ க்ரூட் ஆயிலில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 2 important லெவல் வச்சுருக்கோம், 6,690 அண்ட் 6,370. ஓகே, இந்த 2 levels வந்து ரிவர்சல் லெவல்ஸ். எக்ஸாம்பிள் இப்படி வந்து இங்கே ரிவர்ஸ் ஆகுதுன்ற பட்சத்தில் திருப்பி வந்து ப்ரைஸ் வந்து இங்கேருந்து மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதுதான் டவுன் சைட் லெவல். அண்ட் சிமிலர்லி அப்சைட் லெவலும் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து இறங்குறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த 2 levels நீங்கள் மார்க் பண்ணிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பக்காவாக ட்ரேட் பண்ணலாம். ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் நெக்ஸ்ட் வீக் அண்ட் விஷ் யூ வெரி சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடிங் டேஸ் அஹெட். ஓகே, ஸோ தேங்க்யூ ஃபேமிலி, ரொம்ப நன்றி. மறக்காமல் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க.